بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் ஹதீஸ் கலை குறித்து நம்ம அறிந்து வருகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு நம்ம அறிவித்தபடி இந்த ஹதீஸ் கலையை, அது குறித்து எழுதப்பட்ட ஒரு நூலை வாசித்து அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு கூடுதல் நம்பிக்கையும் கூடுதல் தெளிவும் பிறக்கும். இப்போ நானாக இதுதான் ஹதீஸுடைய விதின்னு சொன்னேன்னு சொன்னால் இவராக சொல்கிறாரு என்று நிறைய பேர் எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் இதற்கென்று எழுதப்பட்ட ஒரு நூலை அடிப்படையாக வச்சு, ஏதாவது ஒரு நூலை பேசிக்காக வைத்து இப்படி தான் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி அதில் சில தவறான செய்தி இருந்தால் அதை சுட்டி காட்டி அப்படி ஒரு பாடமாக நடத்தணும் என்று சொன்னால், அப்போ இந்த விதிகளெல்லாம் ஒரு நூல்லேருந்து தான் நம்ம அறிகிறோம், அந்த நூலை தான் வாசி நமக்கு நடத்துகிறாங்களே தவிர சொந்தமாக விட்டு அடிக்கலை அப்படின்ற உங்களுக்கு நம்பிக்கை வரணுமாக இருந்தால், ஏதாச்சும் ஒரு நூலை, ஹதீஸ் கலை பற்றி எழுதப்பட்ட ஒரு நூலை நம்ம பேசிக்காக வைத்துக்கொள்வது நல்லது என்ற வகையில் உங்களுக்கு முக்கத்திமா இப்னு சலாஹ் என்கிற ஒரு நூலை பேசிக்காக வைத்து அதை நம்ம பாடமாக நடத்தும் பொழுது உங்களுக்கு ஹதீஸ் கலையுடைய விதியும் தெரிஞ்சிடும். இந்த ஹதீஸ் கலையில் பயன்படுத்துகிற சொற்கள் இருக்கு இல்லையா, நட, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு தனித்தனி நட இருக்கிறது. அப்போ ஹதீஸ் கலையில் உள்ள அந்த சொற்கள் என்னென்ன மாதிரி சொற்கள், என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது அப்படின்லாம் அறிந்து கொள்வதாக இருந்தால் அந்த நூலிலிருந்து வாசிக்கும் பொழுது தான் தெரியும். அதுபோக மற்ற குரான் ஹதீஸ் வாசிப்பதை போல் இல்லாமல் ஹதீஸ் கலையுடைய நூல்கள் கொஞ்சம் கரடு முரடான வார்த்தைகளை கொண்டு இருக்கும். அவைகளை நீங்கள் வாசித்து அறிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் தான் மற்ற எளிதான நூல்கள்லாம் ஈஸியாக நீங்கள் வாசிட்டு போயிடலாம். இப்படி பல நன்மைகளை கருத்தில் கொண்டு தான் முக்கத்திமா இப்னு சலாஹுங்கிற ஒரு நூலை வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு நம்ம அனுப்பியிருக்கிறோம். அதை வந்து பெரிய எழுத்து உடையதாக ஒன்று அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் பேஜ் அதிகமாகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, அதையே நீங்கள் சின்னதாக்குனா குவாலிட்டி குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எழுத்தை சின்னதாக்கி ஒன்று அனுப்பியிருக்கிறோம். அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் அதை அப்படியே பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிடலாம். அல்லது இதில் ஸ்க்ரீனில் பார்த்தா போதும்னு நினச்சிங்கன்னா அந்த பெரிய எழுத்து அனுப்பியிருக்கிறோம்ல அதை நீங்கள் வந்து வாசிக்கிறலாம். இப்போ அந்த நூலுக்கு போகிறோம். அந்த நூலுடைய நெசப் பேர் என்னென்று கேட்டால் மஆரிஃபத்து அன்வாஇ உலூமில் ஹதீஸ். இதுதான் அந்த உங்களுக்கு அனுப்பணும்ல அந்த நூல், அதுக்கு ஒரிஜினல் பேர். மஆரிஃபத்துன்னா அறிகிறது, அரஃபண்டா அறிந்தான். மஆரிஃபத்துன்னா அறியுதல், மஸ்தர் மீமை கொண்டு வரக்கூடிய மஸ்தர். மஆரிஃபத் அன்வாஇனா நவ், நவ் என்றால் வகை, அன்வாஇ என்றால் வகைகள், உலூம் என்றால் இல்ம் என்றால் வந்து கலை, உலும் என்றால் கலைகள், இல்ம் என்றால் கல்வி, உலும் என்றால் கல்விகள் கலைகள், ஹதீஸ்னா ஹதீஸு. சேர்த்து அர்த்தம் செய்கிறதா இருந்தால் மஆரிஃபத்து அன்வாஇ உலூமில் ஹதீஸ், உலூமுல் ஹதீஸ் வகைகளை பற்றி அறிதல். மஆரிஃபத் என்றால் அறிதல், அன்வாஇ என்றால் வகைகள், வகைகளை அறிதல். என்ன வகை அறிகிறது? உலூமுல் ஹதீஸ், ஹதீஸ் கலைகளின், ஹதீஸ் கலைகளின் வகைகளை அறிந்து கொள்ளுதல். இந்த நூலுக்கு பேர், நடத்தப்படக்கூடிய இந்த நூலுக்கு பேர் என்னது? மஆரிஃபத்து அன்வாஇ உலூமில் ஹதீஸ். இந்த பாடம் நடத்தின பிறகு நீங்கள் உங்களுக்கு பிடிஎஃப்லாம் எடுத்து வச்சு என்ன செய்ய, நீங்களாக ஒருக்கா வாசித்து நீங்கள் அர்த்தங்களை உறுதிப்படுத்திக்கணும். ஆனால் இதுதான் அதுக்கு பேராக இருந்தாலும் யுஃரஃபு, யுஃரஃபு என்றால் இது அறியப்படுகிறது. பி முக்கத்திமத்தி இப்னு சலாஹ், முக்கத்திமா இப்னு சலாஹ் என்னும் பெயரால் அறியப்படுகிறது.
அவர் வச்ச பேர் இது, மாரிஃபத்து அன்வாய் உலூமுல் ஹதீஸ்ன்ற அவர் அதுக்கு பேர் வச்சிட்டார். ஆனாலும் மக்கள்கிட்ட எந்த பேரை கொண்டு அறிமுகமாயிடுச்சுன்னு சொன்னால், முகத்திமா இப்னு சலாஹ், இப்னு சலாஹுடைய முகத்திமா முன்னுரை. இப்னு சலாஹ் என்பது அவர் பாப்பாவுடைய பேர் சலாஹுத்தீன், அதனால் இப்னு சலாஹ், சலாஹுடைய மகன் அவருக்கு சொல்லுவாங்க. இது எழுதினவருடைய வாப்பா இருக்கார்ல தகப்பனார், அவர் சலாஹுத்தீனாக இருக்கிறதுனால இப்னு சலாஹுத்தீன் என்பதை இப்னு சலாஹுன்னு ஆக்கிடுவாங்க. முகத்திமானா அதனுடைய முன்னுரை, அவருடைய முன்னுரைன்னு அர்த்தம். இப்போ புகாரின்னு சொல்கிறோம்ல, புகாரி அவர் வச்ச பேர் அல் ஜாமியு சஹீஹ்ன்னு அவர் பேர் வச்சார். ஆனால் எதை கொண்டு அறியப்படுதுன்னு கேட்டால் புகாரின்னு தான் அறியப்படுகிறது. ஒரு நூலுக்கு வச்ச பேர் ஒன்றா இருக்கும், மக்கள்கிட்ட அறிமுகமானது ஒன்றா இருக்குங்கிறது நிறைய அரபு தமிழ்லலாம் வேறு மொழியெலாம் அப்படி பார்க்க முடியாது. அந்த வச்ச பேரை கொண்டு தான் அறிமுகமாகும். அரபு மொழி நூல்களை பொறுத்த வரைக்கும் வச்ச பேர் ஒன்றா இருக்கு, அது அறிமுகமானது வேறு ஒன்றா இருக்குங்கிறது நிறைய உதாரணங்கள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ என்ன செய்கிறோம், இந்த புக்குடைய பேர் என்ன, மாரிஃபத்து அன்வாய் உலூமில் ஹதீஸ், உலூமுல் ஹதீஸின் வகைகளை அறிந்து கொள்ளுதல், உலூமுல் ஹதீஸுடைய வகைகளை அறிந்து கொள்ளுதல் நூலுக்கு பேர். ஓ யூரஃபு, இது மக்களிடத்தில் அறிமுகமாக இருக்கிறது. யூரஃபுன்னு அறியப்படுகிறது, மக்களால் அறியப்பட்டிருக்கிறது. எப்படி அறியப்பட்டிருக்கிறது, பி பே வந்து அந்த அரஃபா வந்துச்சுன்னா அது பே வரும், பி முகத்திமத்தி இப்னு சலாஹ், முகத்திமா இப்னு சலாஹ் எனும் பெயரால் இது அறியப்படுகிறது. இதை சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும், மாரிஃபத் அன்வாய் உலூமுல் ஹதீஸ்னா என்ன புக்குன்னு கேட்பாங்க, அவ்வளவு பிரபலம் ஆகலை. ஆனால் எந்த பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், முகத்திமா இப்னு சலாஹ் என்று சொன்னால் இது எல்லாருக்கும் அறியப்படும். அப்போது யூரஃபு, யூரஃபுன்னு அறியப்பட்டு இருக்கிறது, இது அறியப்படுகிறது, பி முகத்திமத்தி இப்னு சலாஹ், முகத்திமா இப்னு சலாஹ் எனும் பெயரால் அறியப்படுகிறது. இது ஒரு நூலை பற்றியாச்சா. இதனுடைய ஆசிரியர் அல் முஅல்லிஃப், அல்லஃபன்னா கோர்வை செய்தார்னு அர்த்தம், முஅல்லிஃப் என்றால் ஆசிரியர். ஒரு நூலை எழுதுகிறவருக்கு பேர் முஅல்லிஃபும் பாங்க. ஒரு புக்கு நான் எழுதுகிறேன்னு சொன்னால் அந்த புக்குக்கு முஅல்லிஃபுனா, அப்போ முஅல்லிஃபுனா கோக்கர், கோர்பவர், அதாவது எழுதுவர்னு வச்சுக்கிடலாம். அப்போ ஆத்தர்ன்னு அர்த்தம். அப்போ அல் முஅல்லிஃப், இதனுடைய எழுத்த இதன் இதை எழுதியவர் ஆசிரியர் உஸ்மானு. இவர் வந்து உஸ்மான்கிறவர் தான் இது எழுதுகிறார். இப்னு அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் என்பவருடைய மகனாகிய உஸ்மான். அவருக்கு செல்ல பேர் என்னென்னா அபு அம்ரு. அபு அம்ருன்னா அவருக்கு அம்ரு என்று ஒரு பையன் இருந்திருப்பார். அந்த பையனுக்கு தகப்பனாராக இருக்கிறனால அபு அம்ருன்னு அது பேட்டுக்குருவாங்க. தகியுத்தீன், தகியுத்தீன்னா தீனை காப்பவர் அப்படிங்கிறது மக்களாக கொடுக்குற ஒரு பேர். தகியுத்தீன்ட்டு அவர் அறிமுகமாக இருக்கிறார். அல் மஹரூஃபு, இவர் அறிமுகமானது எப்படின்னா இப்னு சலாஹ், இப்னு சலாஹ் என்று அறிமுகமாக இருக்கிறார். இந்த மாதிரி உஸ்மான் அப்துல் ரஹ்மான் என்பவருக்கு வந்து சலாஹுத்தீன்கிறவர் அந்த பேர் இருக்கிறது வந்து அந்த பட்ட பேர் இருக்கிறது தெரியாது நிறைய பேருக்கு. அதனால் இவருக்கு என்ன மாதிரி அறியப்பட்டிருக்காருன்னு கேட்டால், உஸ்மான் இவருடைய பேரும் அப்படி தான் மறக்கடிக்கப்பட்டுருச்சு. புக்குடைய பேர் எப்படி மக்களுக்கு தெரியலையோ அதிகமான மக்களுக்கு, அதே மாதிரி இவருடைய பேர் என்னங்கிறது உஸ்மான் இபின் அப்துல் ரஹ்மான்ங்கிறதெல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு. எப்படி தான் அறியப்பட்டுட்டார், அல் மஹரூஃப், இவர் அறியப்பட்டவர், பி இப்னு சலாஹ், இப்னு சலாஹ் என்று அறியப்பட்டவர். அப்போ இவருடைய நூலுக்கு பேர் முகத்திமா இப்னு சலாஹ், இவருக்கு பேர் இப்னு சலாஹ். இப்படி தான் அறியப்பட்டிருக்கிறார். வச்ச பேர் வேறு, இவருக்கு வச்ச பேரும் வேறு, புக்கு வச்ச பேரும் வேறு. அல் முத்தவஃபா, தவஃபான்னா மரணித்தான். அல் முத்தவஃபான்னு சொன்னால் மரணித்தவர், அதாவது மஜ்ஹூலாக சொல்லுவாங்க. இது மஹரூஃபுடைய வந்து அர்த்தம் செய்வாங்க. முத்தவஃபான்னா மரணிக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். மரணித்தவர்னு தான் நம்ம நடையில் நடைமுறையில் சொல்லுவோம். அரபுல என்ன செய்வாங்கன்னா, ஒரு மனுஷன் அவனை மரணிக்கிறான், அல்லதான் நான் மரணிக்க செய்கிறான், அதனால் அதை வந்து மஜ்ஹூலாக சொல்லுவாங்க. நம்ம தமிழில் என்ன செய்வோம்னு கேட்டால் மரணித்தவர்னு சொல்லுவோம். அரபியில் வந்து மரணிக்கப்பட்டவர்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் அவனவன் மரணிக்கிறான், மரணிக்கத்தானே படுறான், அதனால் என்ன செய்வாங்க, அரபியில் வந்து அல் முத்தவஃபான்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. மரணித்தவர்னு நம்ம தமிழுக்கு என்ன செய்யணும்,
மரணிக்கப்பட்டவர்ன்றது வழக்கத்தில் இல்லையில, அதனால் அல் முத்தவஃபா என்றால் நேரடி அர்த்தம் மரணிக்கப்பட்டவர், அதாவது இறைவனால் மரணமாக்கப்பட்டவர்னு அர்த்தம். அல் முத்தவஃபா 643, இந்த ஹே போட்டாங்கன்னா ஹிஜ்ரின் அர்த்தம். இந்த ஒரு நம்பரை போட்டு இந்த ஹே போட்டிருந்தாங்கன்னு வைங்க, ஹிஜ்ரியுடைய முதல் எழுத்து ஹே தானே, அந்த ஹே ஹிஜ்ரி ஆண்டா இங்கிலீஷ் ஆண்டான்னு கன்ஃபியூஸ் வரக்கூடாதுல, அதுக்காக என்ன செய்வாங்கன்னா இந்த ஹேயை போட்டுக்குருவாங்க. அப்போ அல் முத்தவஃபா 643, 643 மரணித்தவர். இவருடைய மூத்து எப்போ? 643. அப்போ இந்த நூலுடைய பெயர் வந்து ஒரிஜினல் பெயர் ஒன்று, மக்கள்கிட்ட அறிமுகமான பெயர் ஒன்று. நூல் ஆசிரியருடைய ஒரிஜினல் பெயர் ஒன்று, அவர் மக்கள்கிட்ட அறிமுகமான பெயர் ஒன்றுங்கிற இந்த ரெண்டு விஷயம் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து நூலுக்குள்ளே போயிடுறோம். நூலுக்குள்ளே போகும்போது பொதுவாக இந்த நூலுடைய உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னன்னு கேட்டால், அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸை தொகுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நூல்களை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஹதீஸில் சொந்த சிறக்கு இல்லையில, அவர் சொன்னார் இவர் சொன்னார் இப்படி அப்படின்ற சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதை தான் போடுவாங்க. அது இல்லாமல் மற்ற எந்த துறையில் தஃப்ஸீரை எழுதினாலும் சரி, ஃபிக்ஹு எழுதினாலும் சரி, அது உசூலுல் ஃபிக்ஹு எழுதினாலும் சரி, உலூமுல் ஹதீஸ் எழுதினாலும் சரி, எந்த புக் எழுதினாலும் இந்த அரபி எழுத்தாளர்களுக்குன்னு ஒரு ஒரு வழக்கம் இருக்கிறது. என்ன வழக்கம்னு கேட்டால், அந்த முன்னுரையில் வந்து தங்களுடைய பாண்டித்தியத்தை எல்லாம் வந்து கொட்டிடுவாங்க. அவருடைய மொழி அறிவு, பாண்டித்யம்னா என்ன அர்த்தம், சாதாரணமாக பேசக்கூடிய பேச்சில் சொன்னால் தான் எல்லாருக்கும் வழங்க. இவங்க ரொம்ப ரேராக உள்ள சொற்கள்லாம் இருக்கும்ல இலக்கியத்தில் பயன்படுத்துகிற சொல், அந்த மாதிரி சொற்கள்லாம் போட்டு நான் எப்படிப்பட்டவனாக்கும்னு காட்டிவிடுவாங்க. இது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, எல்லார்ட்டையும் இது இருக்குது. எந்த ஒரு அரபி கித்தாபை எடுத்தாலும் அதனுடைய முன்னுரைகளை, ஒரு நகுவு கித்தாப் எழுதினா கூட அது நகுவுக்கு நேரம் வரமாட்டாங்க, அதுக்கு ஒரு முன்னுரைன்னு போட்டு என்ன செய்வாங்க, அவருடைய மொழி திறமையை போனால் அதை காட்டிவிடுவாங்க, எனக்கு மொழி ஆற்றல் எப்படி இருக்குது தெரியுமான்னு காட்டிவிடுவாங்க. அதனால் வந்து இந்த நூல் மாத்திரம் இல்லாமல் எந்த ஒரு அரபி நூலை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு மூணு பேரா ரெண்டு பேரா மண்டையை உடைக்கிற மாதிரி இருக்கும் வணங்குதா. ஏன்னு கேட்டால் ஒரு திறமையெல்லாம் காட்டியிருப்பாங்க, அதாவது பழக்கத்தில் இல்லாமல் எப்போவாவது பயன்படுத்தக்கூடிய ரேராக அரிதாக பயன்படுத்தக்கூடிய அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு உதாரணங்களை இலக்கியத்தை எல்லாம் கலந்து நான் வந்து எனக்கு என் திறமையை பார்த்தியான்னு காட்டுற மாதிரி கொஞ்சம் எழுதிப்படுவாங்க ரெண்டு மூணு பாரா. அதுக்கு ஒரு டாபிக் வரும்போது சகஜமாக நடக்கக்கூடிய வந்துடும். உள்ள விஷயத்தை எழுதும்போது என்ன செய்வாங்க, ரொம்ப எளிமையாக போயிடும். அதனால் இந்த முன்னுரையை படிக்கும்போது கரண்ட் முரடாக உங்களுக்கே தெரியும், இந்த முன்னுரை மாத்திரம் தெரியாது. இந்த ஹதீஸ் மாதிரியான கித்தாப்புகளை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா எந்த கித்தாப்புடைய முன்னுரையிலையுமே அவர் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க எல்லாருமே. அது அரபுகளுக்கே உள்ள ஒரு விஷயம், என்ன ஒரு நூல் எழுதுன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் உன் திறமையெல்லாம் அந்த முன்னுரையில் காட்டிவிடு அப்படின்னு சொல்லி கொடுத்த பாடம் போல இருக்குது. சொல்லி கொடுக்காமலே அப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்குது. அதனால் இந்த முன்னுரையை வாசிக்கும் பொழுது சில சில வார்த்தையெல்லாம் நம்ம நெருடலாக கரட்டு முரடாக கடினமாக அது மாதிரியாக எளிதில் புரிந்து கொள்ள முடியாததாகத்தான் இருக்கும் எல்லா நூல்கள்லையுமே. அதை வந்து நம்ம கடந்துட்டு போனால் கூட இந்த பாடத்துக்கு பாதிக்காது, இருந்தாலும் வாசிச்சிடலாம். இன்னும் சொல்ல போனால், இப்போ நாங்கள்லாம் அந்த பாடத்தை நடத்துகிறோம், இந்த முன்னுரையை நான் வாசிக்கிறேன், இந்த முன்னுரையை நான் வாசிக்கிறதா இருந்தால் இதை வாசித்து உங்களுக்கு அர்த்தம் செய்கிறதுக்கு வந்து நாம் நடைமுறையில் கற்று இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இது இருக்காது. அதிகமான வார்த்தைகள் போய் டிக்ஷனரி எடுத்து பார்த்துக்கிட்டு தான் அது நடத்துகிற மாதிரி தான் இருக்கு இதில் உள்ளது. நாங்களாக இருந்தாலும் எத்தனை வருஷமே அது ஊறி போன ஆட்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப திறமை மாதிரி காட்டிடுவாங்களே தவிர அது வந்து ரொம்ப கஷ்டம். அது வார்த்தைகள்லாம் என்ன இருக்குது, இதுக்கு என்ன அர்த்தம், இது வந்து இது மாதிரி சொல்லு, நம்ம அதிகமாக கேள்விப்படலையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், பல அகராதி நூல்களை புரட்டி பார்த்து தான் இதுக்கு வந்து இப்போ நானே உங்களுக்கு அர்த்தம் அப்படி தான் செய்வேன் வணங்குதா. அதுக்கு பிறகு அந்த ரெண்டு பாராக்கு அப்புறம் நம்ம விஷயம் ஓடி போயிடும், மறந்து போயிடும். அதனால் வந்து இது கரடு முரடாக இருக்குன்னு என்ன செய்யக்கூடாது, நீங்கள் இந்த ரெண்டு பாரா மூணு பாரா வரைக்கும் வந்து என்ன இப்படி என்ன புரி கடுமையான வார்த்தைகளாக இருக்குதுங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. அதுக்கு பிறகு உளுமுள் ஹதீஸில் போகும்பொழுது சும்மா சாதாரண பச்சை தண்ணி மாதிரி இருக்கும், லேசாக இருக்கும் விளங்குறதுக்கு சரியா. இது ஏன்னா இதை வாசிக்கும் போது சில கரடு முரடான அதெல்லாம் இருக்குன்னு நீங்கள் தடுமாறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதை வந்து பேசிக்காக உங்களுக்கு சொல்லிடுறோம். அப்போ ஒரு நூல் எழுதும்போது என்ன செய்வாங்கன்னா, பிஸ்மில்லாவை கொண்டு தானே ஆரம்பிக்கணும்,
அதனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போட்டார். அளவற்ற அருளாளன் நிகரற்றான் புடையன்மாயை அல்லாவின் பெயராண்டு ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் போட்டுட்டு அது நூலில் என்ன செய்கிறார்னா அவர் சொல்கிறார், ஒரு துவாவை கொண்டு ஆரம்பிக்கிறார். ஒவ்வொருத்தரும் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிப்பாங்க. அதைத்தான் சொல்லணும்னு ஒன்று அவசியம் கிடையாது. இவர் என்னென்று ஆரம்பிக்கிறார்னு கேட்டால், இறைவன்கிட்ட ஒரு துவாவை கொண்டு புக்க ஆரம்பிக்கிறார். ரப்பனா, எங்கள் இறைவா, யார் ரப்பனான் இருக்கும், யார் ரப்பனாவோட யாவை எடுத்துருவாங்க. அதிகமான புழக்கத்தில் இருந்தால் நிதாவுடைய அழைக்கிறதுக்குரிய எழுத்து எடுத்துருவாங்க. ரப்பனான்றாலும் யார் ரப்பனாலும் ஒரு அர்த்தம் தான். இது நிதா தான் அழைப்புக்குரியது தான் என்பதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், ரப்பன்ட்டு நெசப்பு வந்திருக்குதுல்ல, நிதா இருந்துச்சுன்னு சொன்னால். இப்போ யா என்ற ஒரு சொல் இருக்குன்னு வைங்க, இந்த சொல்லுக்கு என்ன செய்வாங்க, யா இருந்துச்சுன்னு சொன்னால், யாங்கிற சொல் இருந்துச்சுன்னு சொன்னால், ஒத்த சொல் ஜெயிது அம்ரு பக்ருன்னு இருந்துச்சுன்னு சொன்னால், லம்மு வச்சு வாசிப்பாங்க, யா ஜெயிது, யா ஃபாத்திமத்து, யா பக்ரு அப்படின்னு வாசிப்பாங்க. இலாஃபத்து செஞ்ச ஒரு சொல்லாக இருந்துச்சுன்னு வைங்க, அப்படி இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, முதல் இதுக்கு நெசப்பு செஞ்சுருவாங்க. அப்துல்லாவை கூப்பிட்றதா இருந்தால் யா அப்தல்லான்னு கூப்பிடுவாங்க. வெறும் அப்த கூப்பிட்றதா இருந்தால் யா அப்து. அப்துல்லாவை கூப்பிட்றதா இருந்தால் அப்துல்லா ரெண்டு வார்த்தை இருக்குல்ல, முல்லாஃபு முல்லாஃபு இலகின்னு. அதில் முதல் சொல்லுக்கு என்ன செய்வாங்கன்னா நெசப்பு செய்வாங்க. இது வந்து நகர்வில் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட ஒரு விஷயம். நிதாவை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நடத்தின பாடத்துலலாம் இது இருக்குது. அப்போ இந்த ரப்பனான்ற ரப்பு ப்ளஸ்னா, ரப்பனாவில் எத்தனை சொல் இருக்குது, ரப்பு இருக்குது, நான் இருக்குது. அப்போ ரப்ப கொண்டாகி நாவில் இலாபம் செஞ்சு எங்கள் இறைவன்றோம். ரப்புனா தானே வரணும், எங்கள் இறைவன்னா ரப்புனாண்டு வரணும். ரப்பனாண்டு வருவதை என்ன காட்டுதுன்னு கேட்டால், அங்கே யா இருக்குதுன்னு காட்டுது. ஏன் அப்போ தான் நெசப்பு வரணும், நெசப்பு வர்றதுக்கு ஒரு ரீசன் வரணுமா இல்லையா. அப்போ யா ரப்பனான்னு இருக்கும். அப்போ யா ரப்பனா, எங்கள் இறைவனே, ரப்பனா என்று போட்டாலுமே அந்த அர்த்தம்தான். அந்த நெசப்பை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கிடுவோம், இது நிதா தான், இது வந்து விழிவேற்றுமை, இது அழைக்கிறதுக்குரியதுன்னு விளங்கிக்கிடுவோம். நான் யா ரப்பனான்னு சொல்வதும் தப்பு கிடையாது. அப்போ ரப்பனா, எங்கள் இறைவா, ஆத்தினா, அத்தா என்றால் வந்தான் அர்த்தம். ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை சொல்லியாச்சு, இந்த அத்தா என் அத்தைய என்பது வந்து அஃப் அல என்று மாற்றினா எப்படி வரும், அத்தையன்று வரும், ஆத்தையன்ற சொல்லுவாங்க, ஆத்தான்ற சொல்லுவாங்க. அத்தைய ரெண்டு ஹம்சா வருதுல்ல, அஃல என்பதை மாத்தனை செய்ய அத்தையன்று வரும். அத்தையன்று வந்தால் ஆத்தாண்டு வரும். அதனுடைய அமுறு என்ன, ஆத்தா யோ ஆத்தின்னு வரும்போது ஆத்தி ஆத்தியா ஆத்து அப்படின்னு வரும். ஏவல் வினை வந்து என்ன அஃல வசனில் இருக்கும்போது அமுரில் வந்து ஃபத்தக தான் வரும். அக்ரமாவுக்கு அக்ரீம்டு தான் வரும், அசலமாவுக்கு அசலிம்டு தான் வரும். லம்மு கசரு வராது, மற்ற சொற்களுக்கெல்லாம் அப்படி வரும். லம்மு கசரில் அமுரு வரும், ஹம்சா வரும். ஆனால் அஃபாலாவுடைய வசனில் மட்டும் என்ன செய்யும், அந்த ஃபத்தக தான் இருக்கும். அதனால் ஆத்தா யோ ஆத்தின்னு வருமா, ஆத்தி வழங்கு, அத்தாண்டா வந்தான், அத்தாண்டா வழங்கினான். அப்போ ஆத்தி என்றால் வழங்கு, ரப்பனா எங்கள் இறைவா, ஆத்தி நீ வழங்கு, நான் எங்களுக்கு வழங்கு, எங்களுக்கு கொடு. அவர் தனக்கு மட்டும் கேட்காம இந்த நூலை வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் சேர்த்து துவா செய்கிறார். அதனால ஜம்மா போட்டிருக்கார்னு நினைக்கிறேன். ஆத்தினா, எங்களுக்கு நீ வழங்குவாயாக, மின் லதுன்க. இந்த லதுன் இல்லாமல் போட்டால் மின்கன்னு போட்டுன்னு வைங்க, உன்னிடம் இருந்து. இந்த மின் ஒன்று இருக்குது, லதுன் ஒன்று இருக்குது, க ஒன்று இருக்குது. இந்த லதுன் இல்லாமே இந்த வார்த்தையை சொன்னாலும் அர்த்தம் வந்துடும். மின்க, உன்னிடம் இருந்து எங்களுக்கு வழங்குவாயாக. இந்த லதுங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால், உன் புறத்திலிருந்துங்கிறல, நம்ம தமிழில் என்ன செய்வோம், உன்னிடமிருந்து வழங்குவாயாக, உன் புறத்திலிருந்து வழங்குவாயாக ரெண்டு சொல்லுவோம்ல, ரெண்டு ஒரே அர்த்தம் தானே. இந்த புறத்தில்ங்கிற வார்த்தையை போட்டாலும் அது போடாட்டாலும் ஒரே அர்த்தம் தான். உன்னிடமிருந்து என் புறத்திலிருந்து உனக்கு கிடைக்கும், என்னிடமிருந்து கிடைக்கும், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், என்னிடமிருந்து உனக்கு 100 ரூபா கிடைக்கும், என் புறத்திலிருந்து 100 ரூபா கிடைக்கும்டா என்ன, ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான். அந்த புறத்தில் இருந்துங்கிற வார்த்தை வந்து தமிழில் எப்படி சும்மா வேஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி அரபிலையும் யூஸ் பண்ணுவாங்க. தமிழில் அந்த சொல் இல்லாட்டாலும் அந்த கருத்து வந்துடுற மாதிரி தான் அரபியில் எங்கெல்லாம் லதுன்கிறது வருதோ அந்த லதுன்கிறதுக்கு புறம் புறத்தில் இருந்துன்னு அர்த்தம், புறம்ங்கிற அர்த்தம். புறம்னா புறம் பேசுறது இல்லை, தரப்பு உன் தரப்பு உன் தரப்பு உன் சைடு அந்த அர்த்தத்துக்குள்ள புறம்.
அப்போ மீன் லதுன் கண்ட மீன் கண்ட அர்த்தம். ரப்பனா எங்கள் இறைவா, ஆத்தினா எங்களுக்கு வழங்குவாயாக, மின் லதுன்க மின்க உன்னிடமிருந்து, அல்லது இந்த லதுன்கிறதுக்கு அர்த்தம் செய்து ஆகணும்னு நினச்சிங்கன்னா உன் புறத்தில் இருந்து, மின் லதுன்க அப்போ உன் புறத்திலிருந்து வழங்குவாயாக, உன் புறத்திலிருந்தால் உன் சைடில் உன் தரப்பிலிருந்து வழங்குவாயாக, என்னத்தை வழங்குவாயாக, ஒரு மஃபூல் சொல்லிட்டார் எங்களுக்கு வழங்குவாயாகண்டு, என்ன வழங்குவாயாகன்னு முத மஃபூல் பின்னாடி வருது, என்னத்தை வழங்குவாயாக, ரஹ்மத்தன் அருளை வழங்குவாயாக, ரப்பனா எங்கள் இறைவா, ஆத்தினா எங்களுக்கு வழங்குவாயாக, மில்லதுன்க உன்னிடம் இருந்து ரஹ்மத்தன் அருளை வழங்குவாயாக, ரஹ்மத்தை வழங்குவாயாக, ஒரு துவா ஃபஸ்ட்டு துவா. இதெல்லாம் கரெக்டாக ஒன்று வரல, இனிமே தான் வரும். ஹையிலனா, ஹைய ஹைய என்றால் தயார் செய்தான், ஹைய ஃபஅல, ஹைய என்றால் ஒரு விஷயத்தை தயார்படுத்துறது, ஒரு வீட்டை தயார்படுத்துறது, ஒரு ரூமை தயார்படுத்துறது, ஒரு காரியத்தை வந்து அந்த ரெடி பண்ணுறதுக்குள்ளே ரெடி பண்ணுறது, அதுக்கு உள்ள வார்த்தை தான் ஹைய. ஹைய என்றால் தயார் செய்தான். ஹைய உடைய அமுறு எப்படி வரும், யூ ஹையூர் வருமா, அந்த ஏ எடுத்துட்டோம்னா ஹைய, நீ தயார் செய்வாயாக, ஓ ஹைய இல்லைனா எங்களுக்கு தயார் செய்வாயாக, மின் அம்ரினா எங்கள் காரியத்தில், ரஷதன் நேர்வழியை தயார்படுவாய், எங்கள் காரியத்தில் நேர்வழியை ரெடி பண்ணி வச்சிரு, நாங்கள் ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறோம், அது நேர்வழியாக இருக்கணுங்கிறது எங்கள் கையில் இல்லை, நீ தான் அது தயார் பண்ணி வைக்கணும் அப்படின்னு, நம்ம செய்கிற காரியம் அது நேர்வழியாக நல்ல வழியாக இருக்கணும் என்றால் அதுக்கும் அல்லாவிடத்தில் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு என்பதற்காக, ஹையலனா எங்களுக்கு தயார் பண்ணுவாயாக, ஏற்படுத்துவாயாக, மின் அம்ரினா எங்கள் காரியங்களில், மின்ங்கிறது இருந்துன்னு சொல்ல தேவையில்லை, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் கொடுத்துடலாம், இங்கே சும்மா விட்டுறலாம், மின் அம்ரினா எங்கள் காரியத்தில், ரஷதன் நேர்வழியை, நேரான பாதையை எங்களுக்கு ஏற்படுத்திடு, என்ன காரியம் நாங்கள் செஞ்சோமோ அதில் நேர்வழி ஏற்படுத்தின்னு ஒரு துவா செஞ்சிடுறார். துவா செஞ்சு விட்டு புகழ ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் புகழணும்ல, அல்ஹம்துலில்லாஹி, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்ங்கிறது அந்தங்கிற அர்த்தத்துக்கும் வரும், எல்லாம்ங்கிற அர்த்தத்துக்கும் வரும், இதில் எல்லாம்னு தான் கொடுக்கணும், ஏன்னா இதை பற்றி நம்ம பேசலை, இப்போ தான் ஆரம்பிக்கிறோம், அந்த புகழ்னு வராது, அப்போ எல்லா புகழும்னு அர்த்தம், அல்ஹம்து எல்லா புகழும், லில்லாஹி அல்லாஹ்வுக்கு உரியது, அல்லாஹ்வுக்கு உரியதுன்னு சொல்லிவிட்டு அந்த அல்லாஹ்வுக்கு ஒரு சிஃபத்து, எப்படிப்பட்ட அல்லாஹ், அல்ஹாதி, ஹதாண்டா நேர்வழி காட்டினான், அதனுடைய இஸ்மு ஃபாயில் ஹாதியுன், ஹாதின், அல் வந்ததுனால அல்ஹாதி, ஐயா திருப்பி வந்துடும், சுக்கோன் ஹாதின் அல் இல்லாமல் சொன்னீங்கன்னா அந்த ஏ இருக்காது, ஹாதின், ஏன்னா ஹாதியுன் என்று வரும், ஏக்கு வந்து லம்பு கொடுக்க முடியாது, எடுத்துருவோம், அப்போ ஹாதீன் என்று அந்த ஏக்கு ஒரு சுக்குனு, தன்மீன் ஒரு சுக்குனுக்கு ஒரு சுக்குனு வருமா, அப்போ ஹாதின் என்று சொல்லுவாங்க, எப்போ அல் இல்லைன்னா, அல் போட்டோம்னு சொன்னால் ரெண்டு சுக்குனு பஞ்சாயத்து வராது, அல் ஹாதி, அப்போ ஹாதிங்கிறது சும்பாயில் வளர்ந்தா, ஹசாண்டா போர் செய்தான், அல் ஹாசி போராளி, இதே மாதிரி வந்தால் ரமாண்டா எரிந்தான், அர்ராமி எரிபவன், அது மாதிரி தான் அல் ஹாதிங்கிறது. அப்போ அல்லாவுக்கு சிபத்து அல்லாஹ் வர்ணிக்கிறோம், எப்படிப்பட்ட இறைவன், அல் ஹாதி, ஹாதியில் வந்து ஜர் இருக்குது ஆனால் தெரியாது, அது வந்து ஏ இருக்கிறதுனால அந்த ஜர் வெளிப்படாது, லில்லாஹியில் ஜர் இருக்கிறதுனால, லீ வந்ததுனால ஜர் செய்யும்ல, அதனால் அதுக்கு சிவத்தாக இருக்கிறதுனால இதுக்கும் ஜர் தான் இருக்குது. அப்போ லில்லாஹில் ஹாதி, நேர்வழி காட்டுகின்ற அல்லாவுக்கு எல்லா புகழும், அல்லாவுக்கு புகழ்றதுக்கு எத்தனை விஷயங்கள் எல்லாம் தந்துருக்கிறான், காசு பணம் தந்து அதுக்கெல்லாம் புகழ்றது எதுக்கு முக்கியமாக, புகழணும் நேர்வழி தானே முக்கியமானது, பணத்தையெல்லாம் தந்து வழிகேட்டில் விட்டான்னு சொன்னால் அதனால் எதுக்கு எதை முக்கியத்துவப்படுத்தணுமோ அதை முக்கியப்படுத்துகிறார் இவர். அல்ஹம்துலில்லாஹி எல்லா புகழும் அல்லாவுக்கு, எப்படிப்பட்ட அல்லாஹ் என்று கேட்டால், அல் ஹாதி நேர்வழி காட்டுகின்ற அல்லாவுக்கு, சிவத்து யாருக்கு நேர்வழி காட்டுவான், அந்த ஹாதி இஸ்மு ஃபாயில் இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு மஃபூலு, இஸ்முல் ஃபாயிலுக்கு மஃபூலு வரும். அப்போ அல் ஹாதி மன் இஸ்தஹ்தாஹு, இஸ்தஹ்தா என்பதும் அந்த ஹதாவுலேருந்து வந்தது தான், ஹதா என்பதிலிருந்து இஸ்தஃபாலன்னு மாற்றணும்னு சொன்னால்
நேர்வழியை தேடினான். ஹதா என்றால் நேர்வழி காட்டினான். இஸ்தஹதா என்றால் நேர்வழியை வேண்டினான், நேர்வழியை தேடினான் என்று அர்த்தம். இஸ்தஃபால அப்போ மண் இஸ்தஹதாஹு, எவன் அந்த நேர்வழியை வேண்டுகிறானோ அவனுக்கு நேர்வழி காட்டுபவன். அல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நீ கேட்கணும், எனக்கு நேர்வழியை காட்டுன்னு கேட்காட்டி இப்படி தருவான்ல, நேர்வழி காட்ட கேட்கணவன். அல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹாதி, நேர்வழி காட்டுபவன். மண், ஒருவனுக்கு. மண்கிறது அல்லதியுடைய அர்த்தம். ஒருவனுக்கு நேர்வழி காட்டுவான், ஒருவனுக்கு சிலருக்கு. எந்த ஒருவன் இஸ்தஹதாஹு, அவனிடத்தில் எவன் வேண்டுகிறானோ. ஹூ என்பது அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் எவன் வேண்டுகிறானோ, ஹிதாயத்தை தேடுகிறானோ, இஸ்தஹதானா ஹிதாயத்தை, நேர்வழியை தேடுகிறானோ, அவனுக்கு நேர்வழி காட்டுகின்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நேர்வழி காட்ட தேடினால் நேர்வழி காட்டுவான்னு சொல்கிறார். ஆனால் இவர் புகழ்ந்துட்டு போனாலும் இது இதில் வந்து கருத்துப்பிழை ஒன்று இருக்குது, நம்ம அதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். அல்லாஹ் வந்து நேர்வழியை தேடுறவனுக்கு மட்டும்தான் நேர்வழி காட்டுவான்னு கிடையாது. வழிகேட்டில் இருக்கிறவனுக்கும் அல்லாஹ் என்ன செய்வான், அவனாக பிடிச்சி வழுக்கட்டாயம் பிடிச்சி நேர்வழி காட்டிடுவான். இவர் என்ன செய்கிறாருன்னு, நேர்வழி காட்டினவனுக்கு தான் வழிகாட்டுவாங்கிற மாதிரி சுருக்கிறார். அது இந்த வர்ணனை தப்பான வர்ணனை தானுங்களா. அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் தான் நேர்வழி காட்டுவான், நேர்வழியை தேடுறவனுக்கு காட்டாமையும் போயிடுவான். அம்புட்டு பேரும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் தான் அது ஓதுறாங்க, கபரில் கிடக்கிறாங்க, தேடியும் அவனுக்கு கிடைக்கல பாருங்கள். அப்போ தேடுறவனுக்கெல்லாம் கிடைக்கும்னு கிடையாது, தேடாதவனுக்கு கிடைக்காதுங்கிறதும் கிடையாது. நேர்வழி என்பது நாடியவர்களுக்கு கொடுக்குறதா. அது அல்லாஹ்வுடைய நேர்வழியுடைய இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன, எகுதி மையஷாவு தான், நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவான். இன்னக்கலா தகுதி மன் அஹபப்த, நீ விரும்பிய ஆளுக்கெல்லாம் நேர்வழி காட்ட இயலாது. அதனால் நம்ம பாடத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போகிறதோட கூர்மைப்படுத்தி போகிறதுக்காக இதெல்லாம் சொல்லிக்கிறேன். இது இப்படி அர்த்தம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனாலும் சில விஷயங்கள் மனிதருங்க முறையில் என்ன செய்வாங்க, எதை கவனக்குறைவாக சிலதை போட்டிருப்பாங்க, அதுலேயும் சேர்த்து கவனம் செலுத்திக்கிட்டு நீ நவண்டா தான் மூளை கூர்மை அடையும். ஒரு புக்கில் இருந்தால் அப்படி கண்ண மூடி நம்பணும்ன்றதான் மூளை கூர்மையாகாது. அந்த புக்கில் சரியானதும் இருக்கும் தவறானதும் இருக்குங்கிற பார்வையில் இருக்குன்னு இந்த கருத்து ஏற்புடைய கருத்து இல்லை. எந்த கருத்து, அல்ஹாதி மனிஸ்தகுதாகு, எவன் அவனிடத்தில் நேர்வழி காட்டுகிறானோ அவனுக்கு நேர்வழி காட்டுவான், அப்படி கிடையாது. அல்ல எல்லாருக்கும், யாருக்கு நாடுகிறானோ, அல்ஹாதி மன்ஷா, அல்ஹாதி மையஷாவு. இப்படி தான் இஸ்லாமிய ஹிதாயத்துடைய கோட்பாடு. ஹிதாயத்துங்கிறதுடைய இஸ்லாமிய நிலைப்பாடு என்னன்னு கேட்டால், அவன் விரும்பினாளுக்கு நேர்வழி காட்டுவான், யார் நேர்வழியை தேடுகிறார்களோ அவர்களுக்கு காட்டுவான் என்பது கிடையாது. தேடியவர்களுக்கு காட்டாமையும் போவான், தேடாதவனுக்கு கொடுக்கவும் செய்வான். இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் மக்காவுல காஃபிர்களாக இருந்தவங்களாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்களே, துவா செஞ்சு தேடிட்டு வந்தாங்க, எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க, அது வந்துட்டாங்களா இல்லையா. அப்போ இந்த கருத்து பிள்ளைகளுக்கு தானே செய்யுது. மனிஸ்தகதாகுன்னா யார் அவனிடத்தில் நேர்வழியை தேடுகிறானோ அவனுக்கு வழிகாட்டுகிற அல்லாஹ்வுக்கே புகழ். அவர் நினைக்கிறார், அவர் நினைச்சபடி புகழ்கிறார், அவர் மேலே பிழை இல்லை, அவர் புரிந்து கொண்டபடி புகழ்ந்து கொடுக்குறார். ஆனால் நீங்கள் இதை வந்து இது இப்படி விசாமல் போயிட்டீங்கன்னா இது ஒரு கொள்கை நாளைக்கு ஆயிடக்கூடாது இல்லை, அதுக்காக சொல்லிக்கிறான். அப்போ அல் ஹாதி மனிஸ்தகதாகு, யாருக்கு யார் நேர்வழியை தேடுகிறானோ அவனுக்கு நேர்வழி காட்டுகிற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அடுத்து, ஆனால் அந்த கருத்து சரியில்லை, சரியாது. அப்புறம் அல் வாக்கி, வாக்கிங்கிறது வக்கா, வக்காங்கிறது வக்கைய, அதாவது ஃபஸ்ட் லைன் இல்லத்து லாஸ்ட் லைன் நடுவில் காஃபு மட்டும்தான். வக்கையவுல வாவும் இல்லத்து கையேன்ற அந்த ஏயும் இல்லத்தான் இருக்குது. அப்போ வக்காவில் இருந்து வக்கான்னா பாதுகாத்தான், பாதுகாத்தான் வக்காவிலேருந்து கீண்டு வரும், ஏவல் உன்னை கீண்டு ஒத்த எழுத்தில் அமுறு வரும். இப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வித்தியாசமான ஒரு வினை சொல்லு இது. அப்போ வக்கா என்பதில் இஸ்முல் ஃபாயில் என்ன, வாக்கியுன், வாக்கின். அல் வந்தால் அல் வாக்கி, அல் வாக்கினா பாதுகாப்பவன், வக்கா என்றால் பாதுகாத்தான், அல் வாக்கி என்றால் பாதுகாப்பவன். யாரை பாதுகாப்பான், மண் இத்தகாகு, யார் அவனை அஞ்சுகிறார்களோ அவனை பாதுகாப்பவன். அல்லாவை வர்ணிக்கிறார். எப்படி அல்லாவுக்கு எல்லா புகழும், அவன்கிட்ட என்னென்ன புகழுக்குரிய தன்மை இருக்குது என்றால் அல் ஹாதிங்கிற தன்மை இருக்கிறது. அடுத்த அல் வாக்கி, பாதுகாப்பவனாகி அல்லாவுக்கு எல்லா புகழும். இந்த பாதுகாப்பவன்றவன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதுக்கு ஒரு ஒரு மஃபூலை சேர்க்குறாரு. அல் வாக்கி மணித்தகாகு,
அவனை யார் அஞ்சுகிறார்களோ அவர்களை பாதுகாப்பவன். இது வந்து மறுமையுடைய பாதுகாப்புன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது அர்த்தம் சரிதான். அல்லாஹ் அஞ்சுறவனுக்கு தான் என்ன செய்வான், அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான், நரகத்திலேருந்து பாதுகாப்பான். துன்யாவுடைய பாதுகாப்பையும் எடுத்துக்கொள்ளும்னா இந்த இதில் வந்து பொருள் பிழை இருக்கிறது. என்னட்டு அல்லாஹ் வந்து இறைவன் அஞ்சாதவர்களையும் காப்பாற்றானே செய்கிறான், இறைவனுக்கு பயப்படுறவர்களையும் அவன் காப்பாற்றுறான், பயப்படாட்டாலும் காப்பாற்றுறான். உலகத்தில் உலகத்தை குறித்து சொன்னாரேயானால் இது வந்து மனிதக்காவுக்கிற எல்லாத்துக்கும் தான் காப்பாற்றுறவன். ஆகிரத்தை குறித்து சொன்னாரேயானால் கரெக்டது, அல் வாக்கி அவன் பாதுகாப்பவன், மனிதக்காகு யார் அல் வாக்கி மினன்னாரின்னு போட்டுக்கிறணும். அப்போ மறுமையை குறிக்கிறதா இருந்தால் நரகம்னு சேர்த்துக்கிறணும். அல் வாக்கி மினன்னாரி, நரகத்தை விட்டும் காப்பாற்றக்கூடியவன் யாரை காப்பாற்றுவான், மனிதக்காகு அவனை யார் அஞ்சுகிறார்களோ அவர்களை காப்பாற்றுவான். துன்யாவில் என்று வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மனிதக்காகுங்கிறது பிழை, இறைவன் அஞ்சாத கெட்டவர்களையும் காப்பாற்றிட்டு தான் இருக்கிறான். இல்லை காப்பாற்ற நேரம் வெள்ளம் புயல் வருது, சிலரை காப்பாற்றுறான், சிலரை அழிக்கிறான். தக்வா உள்ள அடிப்படையில் இதெல்லாம் நடக்குது இல்லை, அவன் அவன் விரும்பிய அடிப்படையில் நடத்திக்கிட்டு இருக்கிறான். அதுக்கடுத்து இன்னொரு சிவத்தை அல்லாஹ் வர்ணிக்கிறார். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல் ஹாதின்னு ஒரு சிவத்தை அவனுக்கு, ஹாதியாகி அல்லாவுக்கு, அல் வாக்கி வாக்கியாகி அல்லாவுக்கு அங்கே போயிடணும், அல் காஃபி கஃபானா போதுமானான், அல் காஃபினா போதுமானவன், போதுமானவனாகி அல்லா. யாருக்கு போதுமானவன், மன் தஹர்ரா ரிலாஹு, தஹர்ரானா வந்து தேடுறவன், தஃபால தஹர்ரைய தேடுபவன், எதை தேடுறவன், ரிலாஹு அல்லாஹ்வுடைய திருப்தியை, ரிலானா ரிலல்லாஹி, அந்த ஹூங்கிறது அல்லாஹ் குறிக்குது, ரிலாஹு அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடுகிறானே அவனுக்கு அல் காஃபி அவன் போதுமானவன். நம்ம அல்லாஹ்வுடைய திருப்தி தான் வேணும்னு நினைச்சோம்னு சொன்னால் அவனே நமக்கு போதுமானவன், எவன் தயவும் நமக்கு தேவையில்லை, அல்லாவே போதுமானவனை ஆயிடுறான். அப்படி ஒரு சிபத்தை சொல்லி அல்லாஹ் வர்ணிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல் காஃபி அந்த அல்லாஹ்வுக்கு. இது ஒரு மூணு சிபத்தாச்சு, முதல்ல ஹாதின்னு ஒரு சிபத்து போட்டார், அல் வாக்கின்னு ரெண்டாவது சிபத்து போட்டார், மூணாவது அல் காஃபின்னு ஒரு சிபத்தை போடுறார். அல் காஃபி போதுமானவனாக இருக்கின்ற, யாருக்கு போதுமானவன், மன் தஹர்ரார் இலாஹு, அவனுடைய திருப்தியை எவன் தேடுகிறானோ அவனுக்கு போதுமானவனாக இருக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இதுவரைக்கும் உள்ள அர்த்தத்தை பார்த்துட்டோமா, அதனுடைய தொடர்ச்சியை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.